இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிறிஸ்டல்ஸ் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய முகப்பு டைப் வரக்கூடிய செட் தான். நம்ம இந்த செட்டை எப்படி ரெடி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை யூடியூப் சேனல், நன்றி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நம்ம ஆரி ஒர்க் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கனாலும் ஜுவல்லரி மேக்கிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜுவல்லரி மேக்கிங் தனி டியூட்டோரியல் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நீடில்ஸ். நீடில்ஸ் வந்து ஒரு சைஸில் நம்ம சின்ன சைஸில் இருந்தால் போதும், இந்த மாதிரி கம்ப்ளீட் நீடில் செட் நமக்கு தேவைப்படாது. அடுத்தது இது வந்து நைலான் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலரில் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம கையில் இழுத்தாலே பிக்க முடியாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது கட்டர் பிளையர் கூட நமக்கு பெருசாக தேவைப்படாது, உங்களுக்கு சிசர்ஸ் இருந்துச்சுன்னா கூட போதும். இந்த மாதிரியான ரெண்டே ரெண்டு கோல்டு ஜம்ப் ரிங்ஸ் வந்து தேவைப்படும், சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஜம்ப் ரிங்ஸ் இருந்தாலே போதும். அடுத்தது இந்த மாதிரியான ரோப், ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த பேக் ரோப் தேவைப்படும். இந்த மாதிரியான சோக்கரில் வரக்கூடிய ஸ்டைல், இது வந்து மார்க்கெட்டில் ரெடியாக அவைலபிளாக இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வரதுனால நம்ம பீட்ஸும் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கோம். இந்த பெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே எல்லா சைட்ஸ்லேயும் ஹோல்டு இருக்கும், நம்ம எப்படி வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம், சோக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு முகப்பு செயினாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேராக இயரிங்ஸோடு தான் வந்து வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர்ஸ், நான் எடுத்துக்கூடிய கனெக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 5 ஹோல்ஸ் வந்து வருது. இந்த கனெக்டர் வச்சு தான் நம்ம இப்போ இந்த ஜுவல்லரி செட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் செட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிறிஸ்டல்ஸ் எடுத்திருக்கேன். கிறிஸ்டல்ஸ்லேயே இது கொஞ்சம் குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய கிறிஸ்டல், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஷைனில் என்ன ஃபினிஷிங் இருக்கு இல்லையா. இங்கே நைட் பார்ட்டிவாக இருக்குது, உங்கள் அவுட்ஃபிட்டுக்கு மேட்சாக போடும்போது கண்டிப்பாக அது லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம்னு நான் உங்களுக்கு ஒரு மாடல் வச்சு காட்டிடுறேன். ரெண்டு சைடில் முகப்பு நம்ம எந்த சைடு வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ரைட் ஆர் லெஃப்ட் எது தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். நம்ம நெக்குக்கு பின்னாடி இந்த கனெக்டர்ஸ் வந்து வரும், மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த பெண்டன்ட் வழியாக ஒரு ஷார்ட் லென்த், இந்த பெண்டன்ட்டுக்கு கீழேருந்து ஒரு லாங் லென்த், இந்த மாதிரி வந்து வரும். ஏன்னா நம்ம முகப்பு வந்து நம்ம நெக்கு கிட்டே இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகும். நமக்கு தேவையான லென்த்தில் இந்த நைலான் த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான லென்த்துலேருந்து டபுள் சைஸ் வந்து நம்ம எடுக்கணும். இப்போது இந்த ரெண்டு எண்டும் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு எண்டை பெண்டன்ட்டோட ஏதோ ஒரு ஹோலில் ஃபர்ஸ்ட் தடவை விடுறப்ப ஏதோ ஒரு ஹோலில் வேணாலும் நம்ம விடலாம். விட்டுட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க, ரெண்டு எண்டையுமே வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க, ரெண்டு எண்டையுமே வந்து பாஸ் பண்ணணும். அதனால தான் நான் உங்களுக்கு தனித்தனியாக வந்து போட்டு காட்டியிருக்கேன். இப்போது ஈக்குவலாக பிடிச்சிங்கன்னா ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் இல்லையா ஒரு எண்டு, அந்த எண்டு வழியாக நான் மிச்சம் இருக்கிற த்ரெட்டை வந்து இப்படி புல் பண்ணிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து த்ரெட் வந்து நாட் விழுந்துடும். இப்போ நாட் விழுந்த த்ரெட் வழியாக நம்ம பீட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீடில் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு நூலையுமே சேர்த்து வந்து நாட் பண்ணிக்கோங்க. நைலான் த்ரெட் வந்து ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும், அதனால நீடிலோட வந்து டைட்டாக நாட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் லென்த் இருக்கு இல்லையா, நம்ம நெக்லைன்லேருந்து கீழே அந்த முகப்பு வரைக்கும் வரக்கூடிய ஷார்ட் லென்த்தை வந்து நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஒரு 50 பீட்ஸ் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன், மீதி நம்மளோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பீடாக இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு நமக்கு தேவையான லென்த் வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த லைனுக்கு 50 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட கனெக்டர் இருக்கு இல்லையா, கனெக்டரோட ஃபர்ஸ்ட் ஹோலில் நம்ம நீடில் விட்டுடணும். விட்டுட்டு ரொம்ப டைட்டாக நம்ம த்ரெட்டு வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து நாட் பண்ணிக்கணும். நம்ம யூஸ்வலாக நாட் பண்ணுற மாதிரி தான் இதுக்கும் வந்து நாட் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய த்ரெட் வந்து வெளியே தெரியக்கூடாது, அதை மட்டும் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வந்து நாட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைலான் த்ரெட் வந்து கொஞ்சம் வேக்ஸ் த்ரெட் மாதிரி தான் இருக்கும், அதனால் அது ஈஸியாக பிரிஞ்சு வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ செகண்ட் ஹோல் வழியாக நம்ம பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய பீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். கீழே ஃப்ளோரில் வச்சு எவ்வளோ லென்த் வருதுன்னு பாருங்கள். நம்ம மேலே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லென்த்துலேருந்து இது கொஞ்சம் கீழே இறங்குது இல்லையா, அதனால ஒரு 53 பீட்ஸ், ஒரு 50 பீட்ஸ் ப்ளஸ் ஒரு 3 பீட்ஸ் இந்த மாதிரி வந்து வரும். இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளோரில் வச்சு ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும். இப்போது அடுத்த ஹோல் வழியாக நான் இன்சர்ட் பண்ணணும். நம்ம நீடில் வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு.
இப்போ இந்த மாதிரி புல் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம நாட் பண்ணிக்கணும். ரொம்ப 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 சிம்பிள் தான் இந்த பீட்ஸ் வந்து பண்ணுறது. உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்க ரொம்ப கன்ஃபியூஷனாக இந்த 50, 53 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பீட்ஸ் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறது பிகினர்ஸ் கூட நீங்கள் இதை வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாட் பண்ணிக்கணும். ஒரு 3-4 times வந்து நாட் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம கட் பண்ணுற எண்ணெய் வந்து ஃபயர் இருக்கு இல்லையா, ஃபயர் லைட்டாக மேட்ச் ஸ்டிக்கை வந்து பர்ன் பண்ணிவிட்டு அது அது கூட வச்சு வந்து நம்ம லாக் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் இப்போ நான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சைடு. இப்போ இன்னொரு சைடில் லாங் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடில் வந்து நம்ம இதே மாதிரி வந்து பீட்ஸ் ஆட் பண்ணணும். மேலே வந்து 50 ஆட் பண்ணோம், கீழே வந்து ஒரு 150 இந்த மாதிரி ஆட் பண்ணால் நம்ம லென்த் வந்து கரெக்டாக வரும். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண ப்ரொசீஜர் தான், நான் திருப்பி திருப்பி அதை உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன்னா ரொம்ப போரிங்காக இருக்கும். அதனால நான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம தேவையான லென்த் அளவுக்கு ஃப்ளோரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட்ஸ் ஆட் பண்ணுங்கள். சேம் ப்ரொசீஜர் தான், அதனால நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியில் எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபினிஷ் பண்ண வீடியோவையும் நான் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ஜம்பரிங் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட கனெக்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பேக் ரோப் இருக்குல்லே அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு பிளையர் வச்சு ஸ்ட்ராங்காக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நம்மளோட ஜம்பரிங்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓப்பனாக இருக்கக்கூடிய ஜம்பரிங் வந்து க்ளோஸாக வந்து மாறிடணும். அப்போ தான் நம்மளோட பேக் ரோப் வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ மீதி இன்னொரு சைட்லேயும் நம்ம இதே மாதிரி ஃபினிஷிங் தான் வந்து பண்ண போகிறோம். ஒரு சைட் வச்சுட்டேன், இன்னொரு சைட்லேயும் நம்ம சேம் ப்ராசஸ் தான் வந்து பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மீதி பீட்ஸையும் வந்து லாங் சைடில் ஆட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இந்த ஜுவல்லரி வந்து ஃபினிஷிங் வருதுன்னு காட்டுறேன். சேம் ப்ரொசீஜர் தான், ப்ரொசீஜரில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதனால தான் நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஜுவல்லரி நான் உங்களுக்கு காட்டினா ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப லாங்காக போகும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரைட் சைடில் ஆட் பண்ணியிருந்தேன், என்னோடய சைடு வந்து நான் மாற்றிட்டேன். அவ்வளோதான், இந்த ஜுவல்லரி வந்து பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் தெளிவாக வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். நன்றி.